Hey guys, welcome to our Veto blog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை தான். ஃபிஷ்ஷே இல்லாம நம்ம வெஜிடபிள் வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இருக்குல்ல, வாழைக்காவை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வாழைக்காய் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறீங்க, பட் இந்த வாழைக்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த வாழைக்காவை நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கணும். சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே இதோட பெனிஃபிட்ஸும் நான் சொல்லிகிட்டே வரேன். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நார்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஷிங்காக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீனோட அந்த பீஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த வாழைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வாழைக்காய் வேணுமோ அத்தனை வாழைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மீனோட பீஸில் ஐ மீன் பீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹோல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து ஹோல் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக வந்து கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதை வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு ஹாட் வாட்டரில் ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கணும். அதாவது பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கணும், பாதி குக் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ பாதி குக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது மீதி பாதி நம்ம குக் பண்ணுவோம். இதில் மஞ்சள் உப்பு போட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சிங்கனாலே பாதி அளவுக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம கோட்டிங்க்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கலாம். நம்ம இதில் மிளகு பொடி போட போகிறதில்ல, அதனால் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவே கரெக்டாக இருக்கும். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு சீரகம், அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா லெமன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புளித்தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷு வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வாழைக்காவை பரட்டி எடுத்துடலாம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு ஊறணும். பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாக பரட்டி வச்சுட்டேன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பரட்டி வச்சுருக்கிற இந்த வாழைக்காவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நான் ரெண்டு ரெண்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரத்துலேயே அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டாலே இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹாஃப் அன் ஹவர் வேக வச்சிட்டோம், அதனால ரொம்ப நேரம் எடுக்காது. மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இந்த வாழைக்காவை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அல்சர் ப்ராப்ளமுக்கெலாம் இது ரொம்ப சரியாகும். அதே மாதிரி இதில் கால்சியமும் விட்டமின் இருக்கிறதுனால நம்ம போனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக பார்க்கவே ஃபிஷ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் இது அவ்வளோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் ஃப்ரையை இங்கே பாருங்கள், பிச்சாலே அவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் பிச்சிருக்கேன் பாருங்களேன், இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஃபிஷ்ஷை வந்து இப்படி பிரிக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாவு பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.